சிதம்பரம் நடராஜர் கோயிலின் அழகிய தோற்றம். சிதம்பரம் நடராஜர் கோயில் பற்றி 50 தகவல்கள். பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. பஞ்சபூதங்களில் ஆகாயம் முதலில் தோன்றியது. அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக சிதம்பரம் உள்ளது. பஞ்சபூத தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்களை வழிபட விரும்புபவர்கள் சிதம்பரத்தில் இருந்து தொடங்குவது நல்லது என்பது ஐதீகமாக உள்ளது. வைணவத்தில் கோயில் என்றால் ஸ்ரீரங்கத்தை குறிப்பது போல சைவத்தில் கோயில் என்றால் சிதம்பரம் நடராஜரையே குறிக்கும். சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சுமார் 40 ஏக்கர் பரப்பரவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளையும் சிதம்பரம் கொண்டுள்ளது. சிதம்பரம் நடராஜரை எல்லா கடவுள்களும் வந்து வழிபட்டு பேறு பெற்றனர். இதை உணர்த்தும் வகையில் நடராஜர் ஆலயம் முழுவதும் ஏராளமான சன்னிதிகள் உள்ளன. நடராஜர் ஆலயத்துக்குள் தினமும் 27 லிங்கங்களுக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்படுகின்றன. இது தவிர ஏராளமான லிங்கங்கள் உள்ளன. சிவாலயங்களில் கர்ப்பகிரக கோஷ்டத்தை சுற்றி தெய்வ உருவங்கள் இருக்கும். சிதம்பரத்தில் அத்தகைய அமைப்பு இல்லை. திருவண்ணாமலை போன்றே யமன், சித்திரகுப்தன் இருவரும் சிதம்பரம் தலத்திலும் வழிபட்டுள்ளனர். இதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரகாரத்தில் யமனுக்கும் சிவகாமி அம்மன் சந்நிதி பகுதியில் சித்திரகுப்தனுக்கும் சிலை உள்ளது. இங்குள்ள 4 கோபுரங்களும் சிறப்பு களஞ்சியங்களாக உள்ளன. கிழக்கு கோபுரம் ஆடல் கலையின் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது. மற்றொரு கோபுரத்தில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, பராசக்தி, விநாயகர், முருகன், விஷ்ணு, தன்வந்திரி, இந்திரன், அக்னி, வாயு, குபேரன், புதன், நிருதி, காமன், பத்ரகாளி, துர்கை, கங்காதேவி, யமுனாதேவி, ராகு, கேது, நாரதர், விஸ்வகர்மா, நாகதேவன், சுக்கிரன், லக்ஷ்மி, வியாக்கிரபாதர், அகத்தியர், திருமூலர், பதஞ்சலி ஆகியோர் சிலைகளும் உள்ளன. புத்த மதத்தை தழுவிய மன்னன் அசோகன் தன் படை ஒன்றை அனுப்பி சிதம்பரம் கோயிலை புத்த விகாரமாக மாற்ற முயன்றான். அவர்களை மாணிக்கவாசகர் தன் திறமையால் ஊமையாக்கி சிதம்பரத்தை காப்பாற்றினார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவாலயத்திலும் பார்க்க முடியாதபடி சிதம்பரம் ஆலயத்தில் மட்டுமே அரிய வகை வித்தியாசமான சிவலிங்க வடிவங்களை பார்க்க முடியும். தமிழ்மொழி மட்டும் இன்றி தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தை பாதுகாத்த சிறப்பும் சிதம்பரம் ஆலயத்திற்கு உண்டு. 63 வரலாறு மட்டும் சிதம்பரம் கோயிலில் பாதுகாப்புடன் வைக்கப்படாமல் இருந்திருந்தால் 63 நாயன்மார்கள் பற்றி குறிப்புகள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அந்த சிவனடியார்களை நாம் தெரிந்து கொள்ளாமலே போயிருப்போம். சிதம்பரம் கோவிலுக்குள் திருமுறைகள் உள்ளது என்பதை இந்த உலகுக்கு சொன்னவர் பொல்லாப்பிள்ளையார் ஆவார். எனவே விநாயகரை மூத்த நாயனார் என்கிறார்கள். சிதம்பர தலத்தை நால்வரும் புகழ்ந்து பாடியுள்ளனர். எனவே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரின் குரு பூஜை பெரிய திருவிழா போல இத்தலத்தில் கொண்டாடப்படுகிறது. மாணிக்கவாசகர் மட்டுமின்றி நந்தனார், திருநீலகண்ட குயவர் ஆகியோரும் தில்லையில் முக்தி பெற்றனர். சிதம்பரத்தில் நடக்கும் திருவிழாக்களில் திருவாதிரை திருவிழாவும் முக்கியமானது. அன்று ஒரு வாயாவது திருவாதிரை களி சாப்பிட வேண்டும் என்பார்கள். ஒரு தடவை அத்தலத்தில் கொடியேற்றம் நடந்தபோது கொடி ஏறாமல் தடைப்பட்டது. அப்போது உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் கொடிக்கவி என்ற பாடலை பாடினார். அடுத்த நிமிடம் கொடிமரத்தில் தானாகவே ஏறிய அற்புதம் நடந்தது. தேவநாயனார் என்பவர் நடராஜர் மீது ஒரு சித்தாந்த பாடலை பாடி கருவறை முன்புள்ள வெள்ளிப்படிகளில் நூலை வைத்தார். அப்போது படியில் உள்ள ஒரு யானை சிற்பம் உயிர் பெற்று அந்த நூலை எடுத்து நடராஜின் காலடியில் எடுத்து வைத்தது. இந்த அதிசயம் காரணமாக இந்த நூலுக்கு திருக்கலிற்றுப்படியார் என்ற பெயர் ஏற்பட்டது. முத்துத்தாண்டவர் என்ற புலவர் தினமும் சிதம்பரம் கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் தன் காதில் எந்த சொல் விடுகிறதோ அதை வைத்து கீர்த்தனை இயற்றி பாடி நடராஜரை துதித்து வழிபட்டார். அவர் பாடி முடிந்ததும் தினமும் அவருக்கு நடராஜர் படிக்காசு கொடுத்தது ஆச்சரியமானது. சங்க இலக்கியமான கலித்தொகையின் முதல் பாடல் சிதம்பரம் நடராஜர் துதியாக உள்ளது. எனவே சங்க காலத்துக்கு முன்பே சிதம்பரம் தலம் புகழ்பெற்றிருந்தது உறுதியாகிறது. சிதம்பரம் நடராஜருக்கு சிதம்பரத்தின் பல பகுதிகளிலும் தீர்த்தங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தலவ புராணத்தை சிறப்பாக சொல்வார்கள். சிதம்பரம் ஆலயத்துக்கு புலியூர் புராணம், கோயில் புராணம், சிதம்பர புராணம் என்று 3 தல புராணங்கள் உள்ளன.
சங்ககால தமிழர்கள் கட்டிய சிதம்பரம் ஆலயம் இப்போது இல்லை. தற்போதுள்ள ஆலயம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது ஆகும். சங்க காலத்திற்கு முன்பு சிதம்பரம் ஆலயம் கடலோரத்தில் இருந்ததாக பாடல்கள் குறிப்பின் மூலம் தெரிவிக்கின்றன. சிதம்பரம் தலம் உருவான போது பொன்னம்பலம் எனும் கருவறை தென் திசை நோக்கி இருந்ததாம். பல்லவ மன்னர்கள் புதிய கோவில் கட்டிய போது அதை வட திசை நோக்கி அமைத்து விட்டதாக சொல்கிறார்கள். முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் படையெடுத்த பின்பு சிதம்பரம் தலம் பல தடவை இடித்து நொறுக்கப்பட்டது என்றாலும் பழமை சிறப்பு மாறாமல் சிதம்பரம் தலம் மீண்டும் எழுந்தது. இத்தலத்துக்கு தில்லை வனம் என்றும் ஒரு பெயர் உள்ளது. புலியூர், பூலோக கைலாசம், புண்டரீகபுரம், வியாக்ரபுரம் முதலிய வேறு பெயர்களும் உண்டு. மாணிக்க வாசகர் இத்தலத்தில் தங்கியிருந்தபோது கண்டப்பத்து, குயில்பத்து, குலாப்பத்து, கோத்தும்பி, திருப்பூவல்லி, திருத்தோணாக்கம், திருத்தெற்றோணம், திருப்பொற்சுண்ணம், திருப்பொன்னூசல், திருவுந்தியூர், அன்னப்பத்து, கோவில் பதிகம், கோவில் மூத்த திருப்பதிகம், எண்ணப்பதிகம், ஆனந்தமாலை, திருப்படை எழுச்சி, யாத்திரைப்பத்து நூல்களை பாடினார். சிவகங்கை தீர்த்தக்குளம் நான்கு புறமும் நல்ல படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று தமிழகத்தில் வேறு எந்த தலத்திலும் இல்லை. சிவகங்கை தீர்த்தக்குளம் அருகில் சிறு தூணை நட்டியுள்ளார். அங்கிருந்து பார்த்தால் இராஜகோபுரங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்ய முடியும். இத்தலத்து பெருமானுக்கு சபாநாயகர், கூத்தப்பெருமான், நடராஜர், விடங்கர், மேருவிடங்கர், தட்சிண மேருவிடங்கர், பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் உண்டு. சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் என்பார்கள். இதை சிற்சபை, சிற்சபை என்று அழைப்பதுண்டு. திருவாதிரையன்று தாமரை, செண்பகம், அத்தி போன்ற மலர்களை பயன்படுத்தி பூஜை செய்தால் நடராஜரினி முழுமையான அருளை பெறலாம். நடராஜருக்கு பொன்னம்பலம் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? பொன் பிளஸ் அம்பலம், பொன் அம்பலம். அம்பலம் என்றால் சபை. பொன்னாலாகிய சபையில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அவருக்கு பொன்னம்பலம் என்று பெயர் ஏற்பட்டது. உலகில் உள்ள எல்லா சிவ கலைகளும் அர்த்த ஜாமத்தில் இத்தலத்துக்கு வந்து விடுவதாக ஐதீகம். எனவே இத்தலத்தில் மட்டும் அர்த்தஜாம பூஜை தாமதமாக நடத்தப்படுகிறது. சிதம்பரம் நடராஜருக்கு தினமும் ஆறுகால பூஜை நடத்தப்படுகிறது. நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தில்தான் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே அமைந்துள்ளது. அண்ட சராசரங்களும் நடராஜரின் தாண்டவத்தால் இன்பம் அடைகிறதாம். மனித உடலில் இருதய பகுதி உடலின் இரு பக்க பகுதிகளை இணைப்பது போல இதயப்பகுதியாக சிதம்பரம் கோவில் உள்ளது. நடராஜ பெருமானுக்குரிய விமானம் கூட இதய வடிவில்தான் அமைந்துள்ளது. சிதம்பர நடராஜின் வடிவம் சிவசக்தி ஐக்கியமாக உருவாகும். அதாவது அர்த்தநாதீஸ்வரத்தன்மை உடையவர். வலப்பக்கத்தில் சிவனும் இடது பக்கத்தில் சக்தியும் உறைந்துள்ளனர். எனவே அன்னை சிவகாமி இல்லாமலும் நாம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யலாம். சிதம்பர ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் வில்வத்தலம் தொங்கும் காட்சியை பார்த்தால் முக்தி கிடைக்கும். இதைத்தான் பார்க்க முக்தி தரும் தில்லை என்கிறார்கள். சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடந்த நடனப் போட்டி திருவாலங்காட்டில் நடந்ததாம். ஆனால் தில்லைக்கு சிறப்பு ஏற்பட்ட அந்த வரலாற்றை சிதம்பரத்துக்கு மாற்றிவிட்டார்கள் என்று மூதறிஞர் ஞானசம்பந்தர் குறிப்பிட்டுள்ளார். சிதம்பரத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் திருக்கோயில் கொண்டுள்ளனர். இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது. இத்தலத்தின் பொன்னம்பலம் எனப்படும் சிற்றம்பலம் மற்றும் திருமூலட்டானர் கோயில் ஆகிய இரு இடங்களில் இறைவனும் இறைவியும் எருந்தருளி உள்ளனர். சிதம்பரத்தில் அதிகாலை தரிசனமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சிதம்பரம் ஆலயத்திற்குள் நுழைந்ததும் எந்த பிரகாரத்துக்கு எப்படி செல்வது, எந்த மூர்த்தியை வழிபடுவது என்பது போன்ற குழப்பம் ஏற்படுவிடும். அந்த அளவுக்கு இது பெரிய ஆலயம். நன்றி, வணக்கம்.